உப்பு புளி மிளகாய் சாமான் எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன். நானே சமைச்சிடவா? வேண்டாம் வேண்டாம், நான் சமைக்கிறேன், நீங்க எல்லாம் சாப்பிடணும். எல்லாம் ஒரே சாப்பாடு தானேம்மா? எங்க சாப்பிட்டா என்ன? நாங்க போயிட்டு வரோம். அத்தா, நம்ம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகளே ரெண்டு பேரும், இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டா இங்க சமைக்கிறதெல்லாம் யாரு சாப்பிடுறது? அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் வரலன்னு கவலைப்படாதீங்க. எங்க அம்மா வந்தா போதும், உலகமே வந்த மாதிரி. நீங்க 100 பேருக்கு சமைச்சாலும் சரி, அதை தின்னு தீக்கிறதுக்கு நானும் எங்க அம்மாவுமே போதும். இவர் என்ன கப்பையில போடா பேசாம. தம்பி, நான் வர்றேன்ப்பா. புத்திசாலி பொண்ணு, உனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. தம்பி கொஞ்சம் முன்கோவி, அதுவும் உனக்கு தெரிஞ்ச விஷயம். அம்மா, புருஷன் கொடியவரா இருந்தால் குடும்பத்தில என்னைக்கும் குறவே இல்லை. நீ மகராஜா இருப்பேன், நான் வர்றேம்மா. என்ன அம்மா, என்ன சொல்லிட்டு போனாங்க? எல்லாம் நம்ம நன்மைக்குதான் சொன்னாங்க. சரி, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற? நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நீ என்ன பதார்த்தம் நல்லா சமைப்ப? நீங்க என்ன பிரியமா சாப்பிடுறீங்க? நீ என்ன சமைப்ப அத சொல்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது சொல்லுங்களே. நீ வேம்ப சமைச்சு போட்டாலும் நான் கரும்பா சாப்பிடுறேன். அத்தா, இந்த அன்பு எப்பவும் மாறாதே. அட பைத்தியமே, ஏன் இப்படி அடிக்கடி கேக்குற? அநாதையா வர பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நல்ல கணவன் கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கை எப்பவும் நீடிக்குமான்னு சதா ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அமுதா, சந்தேகங்கிற வார்த்தை தான் பெண்களுடைய எண்ணத்துக்கு பெரிய இது. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட அன்பின் மேல ஆணையா சொல்றேன், உன்னுடைய எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்கு நடக்கவே மாட்டேன். இனி என் எண்ணத்துக்கு மாறா நடக்கவே மாட்டீங்களே? நிச்சயமா நடக்க மாட்டேன். அப்படி என்ன? நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே ரவுடி கூட்டம், போக்கரி கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தொடர்பை முதல்ல விட்டுடுங்க. என்ன அத்தா, ஒருத்தர் தன்மை உயிரும் போது அவங்க செய்த தவறையெல்லாம் நித்திட வேண்டியதுதானே பெருந்தன்மை கழகு. அமுதா, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம் தான். இந்த இந்த பணத்தை முத முதல்ல உன் கையால் இந்த உண்டியல் இது பணப்பெட்டியா மாறி, அதுக்கப்புறம் இரும்பு பெட்டி ஆகி, பிறகு பாராள பெட்டியிலே பவுன் பவுரா உனக்காக சேர்க்கணும். உங்களுடைய பரிபூர்ண அன்பு இருந்த அதுதான் எனக்கு அழிவில்லாத பவுன். நமக்கு இப்போ எல்லா அந்தஸ்து இருந்தும் ஒரே ஒரு குறை. என்னது? என்னுடைய தாய் தகப்பன்தான் நம்ம கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா மாமாவுக்கும் தெரியாம தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. அதை நினைச்சதா நான் வருத்தப்படுறேன். அமுதா, எங்க அப்பா குணம் உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. இப்போதான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருதே. வாங்கத்தா, நம்ம ரெண்டு பேரும் மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து நல்ல வார்த்தை வாங்கிட்டு வரலாம். வேண்டாம் அமுதா, நான் ஒரு நாளைக்கு அப்பா கிட்ட போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். அப்போ நான் போய் சமையல் பண்றேன். சரி, நானும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மன்னன் நம்பி ஏழேல மரம் இருக்க, மன்னன் நம்பி ஏழேல கிளை இருக்க, கிளைய நம்பி ஏழேல கிளை இருக்க, கிளைய நம்பி ஏழேல தாய் இருக்க, தாய் இருக்க, தாய் இருக்க, தாய் இருக்க. உங்களுக்கு மேனேஜர் பதவி கிடைச்ச உடனே நம்ம ரவுடி கூட்டத்தை கலக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே? இந்த தடாவரான பத்தி உனக்கு நல்லா தெரியும். நாங்களும் ரவுடி தான்ப்பா, ஜாக்கிரதை. ரவுடி ஆட்டனி, ரவுடி 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 ரவுடி. அயோக்கிய பையன், ரொம்ப நாளா வந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். திருடுறதும் பெண்கள் இடத்துல தவறான முறையில நடக்கிறதும் நம்ம கொள்கைக்கு விரோதம்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து அன்னைக்கு வீட்டு
வீட்டை சுவாதீனப்படுத்த போறப்போ அங்க ஒரு பொண்ணு கிட்ட தவறான முறையில் நடக்க போறான். அவையான பணத்தை திருட போறான். அன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு விரட்டி இருப்பேன். அழகன தோஷத்துக்காக சும்மா வச்சுட்டேன். டேய் ஜாக்கிரதையா நடக்க. உரிமை இருக்கு பேசுறாங்க இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே
அத்தா நீங்க ஆத்திரத்துல என்ன திட்டும்போது நான் எதிர்த்து பேசுறேனா? கிடையாது. அதே மாதிரி பெத்தவங்க சத்தம் போடும்போது நாமும் வருத்தப்படக்கூடாது. நீ இப்படி ஏதாவது சமாதானம் சொல்லுவேன்னு நினைச்சுதான் அவர் அவ்வளவு தூரம் பேசியும் கூட நான் என் கோபத்தையெல்லாம் அடக்கிக்கிட்டு வந்தேன். அப்படியே எப்பவும் பொறுமையோடு நடங்க. போற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வரும். அமுதா, இன்னொரு சமாச்சாரம். உன்னுடைய அபிப்பிராயப்படி ரவுடி கூட்டத்தையும் கலைச்சிட்டேன். அங்கேயும் ரெண்டு பையனுக்கு விரோதியா மாறிட்டான். அத்தா, நல்ல காரியத்தை செய்யும் போது நாலு பேர் நமக்கு விரோதிகள் ஆயிட்டாலும் அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. உண்மைக்கு எப்பவுமே அழிவே கிடையாது. அமுதா, குற்றம் செய்தவன் உண்மையை உணரும் போதுதான் தண்டனைக்குள்ளாகிறான். இதுக்கு நீ என்ன சொல்ற? சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லிடுவேன். சும்மா சொல்லு. சாப்பிட வாங்கன்னு சொல்றேன். திருட்டு பசங்களா, ஐயா வந்துட்டார். அவர் சாப்பிட வர வரைக்கும் சத்தம் போடக்கூடாது. நம்ம செல்ல பிள்ளைங்கன்னு சொல்லணும். சொல்லலன்னா? சொல்லலன்னா அப்புறம் நான் அழுவேன். ஐயோ, அது மாத்திரம் வேண்டா. சார், இந்த பையனுக்கானே இவன் என்ன பையன்? புடிப்பையன். நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா? ஒரு ரவுண்டுக்கு இவன் என்னையே அடிச்சு விட்டான் சார். இருக்கட்டும் சார், இன்னில இருந்து நாங்க ரெண்டு பேரும் உங்க ஆள். இந்த புத்தி இத்தனை நாளா எங்கப்பா போயிருந்தது? அவன் என்ன உதச்சதுக்கு அப்புறம் தானே சார் நீங்க நல்லவர்னு தெரியுது. இனிமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு வைக்கணும். இந்த தடாவுரா இருக்கிற வரையிலும் நீங்க எடுக்கிற எந்த காரியத்துக்கு தடையே இருக்காதுங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல உங்கள ஒரு மனுஷன் ஆக்குறோம். இங்க கண்டக்டரா வேலை செய்தாலே அமுதா, அந்த பொண்ணத்தான் இந்த வேலுபைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும்பா. இந்த வேலுப்பைய என்ன செய்யறான், எங்க போறான், எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அமுதா, இடைக்காலத்துல இந்த வேலுப்பைய மேனேஜர் ஆனதும் கண்ணே தெரியாம எம் முன்னாலே துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். கம்பெனில இருந்து அவனை தொலைக்கிறதுக்கு நான் வழிய பாக்குறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த காரியத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறோம். ஆமா,